கவுன்சில் பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படும் சாரதி அனுமதி பத்திரம் மாற்ற தவறுவோருக்கு தண்டம். பிரான்சில் இளம் சிவப்பு வாகன ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியேற்ற போக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2013 ஜனவரி 19 தேதிக்கு முன்வரை 3 மடிப்புகளை கொண்ட இளம் சிவப்பு நிறத்திலான வாகன ஓட்டுநர் உரிமம் நடைமுறையில் இருந்து வந்தது. குறித்த தேதிக்கு பின்னர் வங்கி அட்டைகள் போன்ற அமைப்பில் புதிய தொழில்நுட்பத்தை கொண்ட வாகன ஓட்டுநர் உரிமம் நடைமுறைக்கு வந்தது. பழைய தடித்த காகிதத்திலான வாகன ஓட்டுநர் உரிமம் உள்ளவர்களுக்கு படிப்படியாக புதிய அட்டைகள் அனுப்பி வைக்கப்படும் என அறிவிக்கப்படும். அதற்கமைய அந்த அட்டை கிடைக்கும் வரைக்கும் யாரும் அவசரப்பட தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இளம் சிவப்பு நிறத்தினாலான வாகன ஓட்டுநர் உரிமம் எந்த காலகட்டத்தில் முற்றுமுள்ளதாக செல்லுபடியேற்றப் போகிறது எனும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19 திகதி ஜனவரி மாதம் 2033 ஆண்டுக்கு பின்னர் பழைய ஓட்டுநர் உரிமம் செல்லுபடியாகாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 10 ஆண்டுகளுக்குள் புதிய உரிமத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும். இல்லையில் 11 யூரோவிலிருந்து 38 யூரோ வரை 2033 பின்னர் தண்டப்பணம் அறவிடப்படும். குறித்த நாட்களுக்குள் புதிய உரிமத்தை காவல் நிலையங்களுக்கு எடுத்துச் செல்லாவிடில் 135 யூரோக்கள் வரை தண்டப்பணம் செலுத்த நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய உரிம கடன் அட்டை அளவு வடிவமைப்புடன் பணப்பையில் மிக எளிதாக நழுவக்கூடிய வகையில் காணப்படும். இது மிகவும் பாதுகாப்பானது என்பதால் இது மிகவும் எதிர்ப்பு திறன் கொண்டது. பயனுள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை பார்க்கவும் இது உங்களை அனுமதிக்கிறது மற்றும் சர்வதேச அளவில் செல்லுபடியாகும். இது 15 ஆண்டுகளுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் என்பது ஒரே எதிர்மறை புள்ளிகளை கொண்டுள்ளது. எனவே இது இளஞ்சிவப்பு காகிதத்தை போல் அல்லாமல் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது அதன் கால அளவு வரம்பற்றதாகும்.